ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் லேப். இன்னைக்கு நம்ம சேனல்ல டாப் 10 வேர்ல்ட் கிளாஸ் ஆன சீரிஸ் தான் பார்க்க போறோம். இதுல டிவி சீரிஸும் இருக்கு அண்ட் வெப் சீரிஸும் இருக்கு. அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு வேர்ல்ட் கிளாஸ் ஆன டாப் 10 சீரிஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். டெஃபினட்டா இந்த சீரிஸ்ல உங்க வாழ்க்கையில ஒரு தடவை நீங்க பார்த்துருக்கணும். ஏற்கனவே நம்ம சேனல்ல டாப் 10 இந்தியன் வெப் சீரிஸ் இன் தமிழ் டப்டு கூட ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம். இன்கேஸ் அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருக்கீங்கன்னா செக் பண்ணிருங்க. அந்த லிங்க் ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அப்புறம் நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் ஜாயின் ஆகும் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆயிருங்க. இந்த வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுறங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபோ பண்ணிருங்க. வாங்க நம்ம லிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க தி வாக்கிங் டே 2010 வந்த ஹாரரான சீரிஸ். டோட்டலாக இப்போதைக்கு 10 சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு. வித் IMDb 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு ஜாம்பி மூவியை பார்க்க ஆசைப்படுவோம். அதான் 2 hours முடிச்சிருவாங்க. அதனால நம்ம கண்டினியூஷனாக பார்க்க முடியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீரிஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா தி வாக்கிங் டெட் சீரீஸை நம்பி பார்க்கலாம். ஏன்னா சீரிஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ஃபுல்லாகவே எப்படியெல்லாம் ஜாம்பிஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பியூர் சர்வைவ் ஸ்டோரியை தான் இந்த செம்ம காமிச்சிருப்பாங்க. எல்லாமே செம்ம த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஹாரர் எஃபெக்ட்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறமா VFX கூட செம்மையாக தான் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த சீரீஸை டெஃபினட்டாக நீங்கள் நம்பி பார்க்கலாம். அதோ 10 seasons வரைக்கும் செம்ம ஸ்ட்ரெச் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை இப்போ ஆன்லைனில் பார்க்க ஆசைப்படுறீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கு. நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க பிரிசன் பிரேக் 2005 வந்த ட்ராமான சீரிஸ் வித் 5 seasons ரிலீஸ் ஆயிருக்கு. IMDb 8.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அகெயின் ஒரு மாஸ்டர் பிளானான ஒரு சீரிஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த சீரிஸை நீங்கள் நம்பி பார்க்கலாம். ஏன்னா அந்த சீரிஸோட டைட்டிலே இருக்கு பிரிசன் பிரேக். ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிறோம்னு நம்ம நிறைய பேர் மூவிஸாக கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளானாக போட்டு எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க அந்த மாதிரி படத்தை தான் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் பார்த்தா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அதே தான் இந்த பிரிசன் பிரேக்கை பாருங்கள். செம்ம இன்க்ரெடிபிள் லெவலாக இருந்தது. ஸோ டோட்டலாக இந்த சீரிஸ்க்கு 5 சீசன் தான் வந்திருக்கு. ஆனால் அப்புறமா சீசன் 6 பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இதுக்கு 6th season வரும். இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா மஸ்ட் வாட்ச் பாருங்கள். இது ஆன்லைனில் பார்க்க ஆசைப்படுறீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டாரில் அவைலபிளாக இருக்கு. நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க டெக்ஸ்டர் 2006 வந்த மிஸ்டரியான சீரிஸ் வித் IMDb 8.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. டோட்டலாக இந்த சீரீஸ்க்கு 8 seasons ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரீஸில் மெயின் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் மோர்கன் தான் நம்ம சீரீஸில் மெயினான ஹீரோ. அவர் 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு. நைட் டைமில் இவரே வந்து யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ கொலை பண்ணுவார். அதே டே டைமில் இவரே ஒரு ஃபாரன்சிக் ஆளாக மாறிது அந்த கொலை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறார் இந்த மாதிரி தான் ஃபுல் சீசனே அப்படியே செம்மையாக காமிச்சிருப்பாங்க. சீரீஸ் அப்படியே தான் கண்டினியூஷன் ஆகும். கடைசியில் ஒரு நாள் இவர் எப்படி மாற்றுறாரு அது பாருங்க. செம்ம சீட் டேஜிங் த்ரில்லராக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரைம் சீரீஸ்னு சொல்லலாம். இந்த சீரீஸ் ஆன்லைனில் பார்க்க ஆசைப்படுறீங்கன்னா வூட் ஆப்பில் அவைலபிளாக இருக்கு. டெக்ஸ்டர் மோர்கன் ப்ரிபரேஷன் இஸ் வைட்டல் அண்ட் தி ரிச்சுவல் இஸ் இன்டாக்சிகேட்டிங். நம்ம லிஸ்ட்ல 7th இடத்துல இருக்க நார்கோஸ் 2015 வந்த ட்ராமான சீரீஸ் IMDb 8.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த சீரீஸ்க்கு டோட்டலாக 3 சீசன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் இது கொஞ்சம் அதிகமான எக்ஸ்பெக்டடான சீரிஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே ஒரு பயோகிராஃபி சீரீஸான சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒரு சம பெரிய ஒரு கேங்ஸ்டர் எப்படி அவர் ட்ரக் டிராஃபிக்கிங் பிஸ்னஸை கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. சீரீஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லேட் 80s ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரூ ஈவெண்ட் இந்த மாதிரி சீரீஸாக தெரியும் கொஞ்சம் அதிகமான ஹைப்பில் கொண்டு போயிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைம் பொலிட்டிக்கல்ஸ் அப்படியே போலீஸ் சேஸ் பண்ணுற மாதிரி வேறு லெவலில் இருந்தது. பார்க்கும்போதே செம்ம சீட் டேஜிங் த்ரில்லராக இருக்கும். அதனால் இந்த சீரீஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆன்லைனில் பார்க்க ஆசைப்பட்றீங்கன்னா இது நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்ல 6th இடத்துல இருக்க மணி ஹெஸ்ட் 2017 வந்த பியூர் கிரைமான சீரீஸ் வித் IMDb 8.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இப்போதைக்கு இதுக்கு 4 seasons தான் வந்திருக்கு அண்ட் 5th seasonக்காக பயங்கரமான வெயிட்டிங். ஸோ இந்த சீரீஸை மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ராபரி பண்ணுறாங்க. அந்த பிளானை எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக முடிக்கிறாங்க அதுதான் செம்ம அல்டிமேட் லெவலாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து பிளான் பண்ணுறதும் ஒரு சைடு இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற நம்ம ப்ரொஃபஸர் ஒரு அல்டிமேட் லேஞ்சான ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக உங்களை எல்லாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த சீரீஸை பாருங்கள். செம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்க. ஒரு ராபரி பண்ணுறப்ப எப்படி எஸ்கேப் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே முடியாது அந்த லெவலாக இருக்கும். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதனால் season 5 பயங்கர கிரேஸ் அண்ட் எல்லாமே வெயிட்டிங்காக இருக்காங்க எப்படா season 5 வரும் அந்த ஹைப் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக பார்த்துருங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்குது.
நம்ம லிஸ்ட்ல ஃபிஃப்த் இடத்துல இருக்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 2016ல வந்த ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆன சீரிஸ் வித் ஐஎம்டிபி 8.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த சீரிஸ்க்கு டோட்டலா 3 சீசன் தான் வந்திருக்கு. அகைன் நல்ல பாப்புலரான சீரிஸா பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வரும். சூப்பரா இருந்தது, பர்சனலா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி இந்த சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான கான்செப்ட் வேற இந்த சீரிஸ்ல அப்படியே கொஞ்சம் அல்டிமேட்டா காமிச்சிருப்பாங்க. அதுல இருந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸா இருக்கும், பிளஸ் கொஞ்சம் ஹாரர் எஃபெக்டாவும் இருந்தது, அண்ட் அகைன் கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் கூட இந்த சீரிஸ் ஃபுல்லாவே காமிப்பாங்க. அதனால அல்டிமேட் ரேஞ்சாக இருக்கும். பார்க்குற ஒரு தடவை இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆஸ் எ விஷுவல் வாய்ஸ் அண்ட் மியூசிக் தான் இன்னும் கொஞ்சம் அல்டிமேட்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஹாரர் எஃபெக்ட்டும் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு சீரீஸை தேடிங்கன்னா இந்த சீரீஸை பார்க்கலாம். செமையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் வெறும் நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்கு. நம்மளிஸ்ட்ல ஃபோர்த் இடத்துல இருக்க டார்க் 2017ல வந்த பியூர் மிஸ்ட்ரி சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் மைண்ட் ப்ளோயிங்கான சீரிஸ் வித் ஐஎம்டிபி 8.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது இந்த சீரிஸ்க்கு டோட்டலாக 3 சீசன் தான் இருக்கு. அண்ட் இந்த சீரிஸை நீங்கள் டெஃபினட்டாக உங்களை எல்லாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஒரு தடவை உங்கள் வாழ்க்கையில் ட்ரை பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பியாண்ட் டைம் ட்ராவல் அண்ட் பியாண்ட் இமேஜினேஷனான சீரிஸ்னு சொல்லுவேன். ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு சீரிஸ். இந்த சீரிஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே டெஃபினட்டாக சொல்கிறோம், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கான்செப்டே இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக சீசன் 3 வந்திருந்தது. அதனால் இந்த சீரீஸே ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான சீரீஸ். இப்போதைக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கேன் இந்த சீரீஸை ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு. அதனால் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், டெஃபினட்டாக அந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த சீரீஸ் வெறும் நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நம்மளிஸ்ட்ல தேர்ட் இடத்துல இருக்க ஷெர்லாக் 2010ல வந்த பியூர் மிஸ்ட்ரி அண்ட் கிரைமான சீரிஸ் வித் ஐஎம்டிபி 9.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ்க்கு டோட்டலாக 4 தான் வந்திருக்கு. அண்ட் அகெயின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ்னு சொல்லலாம். ஷெர்லாக் ஹோம்ஸோட கேரக்டர் நம்ம நிறைய நாவல்ஸ் அண்ட் புக்ஸில் பார்த்துருப்போம். அதை அப்படியே மூவியில் கூட கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே பயங்கரமாக இருந்ததில்ல. அதே மாதிரி தான் இந்த சீரீஸையும் செம்ம இன்க்ரெடிபிளாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் டெஃபினட்டாக இந்த சீரீஸை பார்க்கும்போது நீங்களே உள்ளே போய் ஒரு கேஸை சால்வ் பண்ண உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அந்த ஹாப்பினஸோட நீங்கள் இந்த சீரீஸை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா பண்ணியிருந்தாங்க, பாக்குறதுக்கே செமையா இருந்தது. அதனால மிஸ் பண்ணாம இந்த சீரிஸையும் பாருங்க. இப்ப ஆன்லைன்ல பாக்காச பாத்தீங்கன்னா வெறும் நெட்ஃபிளிக்ஸ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்க பிரேக்கிங் பேட் 2008ல வந்த பியூர் கிரைம் அண்ட் ட்ராமான சீரிஸ் வித் ஐஎம்டிபி 9.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் டோட்டலாக இந்த சீரீஸ்க்கு 5 தான் வந்திருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெறும் ட்ராமா அண்ட் ஆக்டிங் வைஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பேட் அல்டிமேட் லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்ஃபெக்டான சீரீஸை ரேட்டிங் பண்ணோம்னா டெஃபினட்டாக இந்த சீரீஸ்க்கு 10 out of 10 தரலாம். ஏன்னா ஸோ இந்த சீரீஸில் மெயினாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பேர் தான் வால்டர் ஒயிட். அவர் வெறும் நார்மல் காமன் மேன்லேருந்து சம பெரிய ட்ரக் மாஃபியா எப்படி மாறியிருக்காரு, அவர் பின்னே எவ்வளோ அமௌண்ட்லாம் அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு, அது எல்லாத்தையுமே இந்த சீரீஸில் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல கூட நீங்கள் வந்து இது கொஞ்சம் சரியில்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆஸ் ஆக்டிங் வாய்ஸ் அண்ட் ட்ராமா வாய்ஸ் எல்லாமே செம்ம பர்ஃபெக்டாக இருந்தது. அகெயின் இந்த சீரீஸை நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்க, திருப்பியும் நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. Cooking is off. Actually, it's just basic chemistry. Some straight like you just gonna break that. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் 2011ல வந்த பியூர் அல்டிமேட் ட்ராமா எபிக்கல் வாரான சீரீஸ் வித் ஐஎம்டிபி 9.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. டோட்டலா இது வரைக்கும் 8 வந்திருக்கு. டோட்டல் 8 வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பார்த்துட்டேன். அவ்வளோ அடிக்ட் ஆயிட்டேன். செம்ம எபிக்கல் அண்ட் வார் கேட்டகரியா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த சீரீஸை இப்போ நீங்க ஸ்டார்ட் மட்டும் பண்ணுங்களேன், டெஃபினட்டா சொல்றேன் நீங்களும் செம்ம அடிக்ட் ஆயிருவீங்க. அப்படியே எண்டிங் வரைக்கும் வேற ஹைப் அண்ட் வேற ரேஞ்சில் கொண்டு போயிருப்பாங்க. விஷுவலாக சொல்கிறேன், ஒரு சீரீஸில் இந்த மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் அண்ட் ஸ்டோரி லைன் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் ரேஞ்சாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு எப்பிக்கில் எப்பிக்கான ஒரு சீரீஸை கொண்டு வந்திருக்காங்க. கேம் ஆஃப் தோன்ஸ் ஒரு பாப்புலாரிட்டியே அதிகம். இது வரைக்கும் கேம் ஆஃப் தோன்ஸ் ஒரு நேம் தெரியாமல் யாருமே கிடையாது. அவ்வளோ பாப்புலர் த்ரூ அவுட் த வேர்ல்டுன்னு சொல்லுவேன். செம்மையாக ரீச்சாக இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜான்ஸ்னோ அண்ட் ஆரியா ஸ்டார்க் தான். அண்ட் இந்த சீரீஸை இப்போ நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்கன்னா வெறும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் டாப் 10 அப்படியே வேர்ல்ட் கிளாஸான சீரீஸ். இதில் எல்லாமே மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன். எதுவுமே சின்னது அப்படியே கிடையவே கிடையாது. எல்லாமே பயங்கரமாக இருக்கும். டெஃபினட்டாக இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பிரேக்கிங் பேட் அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஈக்குவலான ஸ்டேஜ். ஆனால் பாப்புலாரிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கேன். ஆனால் பிரேக்கிங் பேட்க்கு ஒரு அல்டிமேட். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்தது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்போ பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸ் அப்படியே கேட்கறதான கண்டென்ட்டோட நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோவாக ப்ரொடியூஸ் பண்ணி தந்துகிட்டே இருப்போம். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப்ஸ். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.